பேட் கமின்ஸ். 6 மாத இடைவெளியில் ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், ஒருநாள் உலகக்கோப்பை என 2 ஐசிசி கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன், ஆசஸை தக்க வைத்தவர். ஆஸ்திரேலியா அணியின் சிறந்த கேப்டன்களில் ஒருவராக போற்றப்படும் பேட் கமின்ஸ் தான் ஐபிஎல் வரலாற்றில் தோல்விகளால் தடுமாறிக்கொண்டிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை நடப்பு தொடரில் இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்றிருக்கிறார். பேட் கமின்ஸின் சாதுரியமான கேப்டன்சியை எதிர்கொண்டு சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் இருக்கிறது ஸ்ரேயாஸ் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதி யுத்தம் எப்படி இருக்கப் போகிறது இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. தொடர் முழுவதும் ஆதிக்கம் செலுத்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இறுதி யுத்தத்தில் மோதுகின்றன. நடப்பு தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி லீக் சுற்றில் 14 போட்டிகளில் விளையாடி 9 வெற்றியும் 3 தோல்வியும் கண்டு 20 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது. அதே சமயம் ஹைதராபாத் அணி லீக் சுற்றில் 14 போட்டிகளில் விளையாடி 8 வெற்றி 5 தோல்வி என 17 புள்ளிகளுடன் 2 இடத்தில் உள்ளது. குவாலிஃபயர் முதல் சுற்று ஆட்டத்தில் 2 அணிகளுமே நேருக்கு நேர் மோதின. இதில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கொல்கத்தாவிடம் தோற்ற ஹைதராபாத் அணி வெள்ளிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற குவாலிஃபயர் 2 சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி தற்போது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. பலம் வாய்ந்த 2 அணிகள் மோதும் ஆட்டம் என்பதால் இறுதிப் போட்டி சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 சீசன்களாக ஹைதராபாத் அணி பிளே ஆஃபுக்குள் தகுதி பெற முடியாமலேயே தவித்தது. கடந்த சீசனில் அந்த அணி கடைசி இடத்தில் தங்கியது. அணியை வழிநடத்த சிறந்த கேப்டனை தேடிக்கொண்டிருந்த ஹைதராபாத் அணிக்கு பேட் கமின்ஸ் கிடைத்தார். ஐபிஎல் 2024 ஏலத்தில் 20.5 கோடி ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுத்தது ஹைதராபாத் அணி. ஆஸ்திரேலியாவுக்கு மகத்தான வெற்றியை தேடித்தந்த கேப்டன் பேட் கமின்ஸ் தற்போது ஹைதராபாத் அணி நிர்வாகத்தையும் மகிழ்வித்து வருகிறார். அவரது கேப்டன்சி ஹைதராபாத்துக்கு இந்த தொடரில் பெரிய அளவில் கை கொடுத்துள்ளது. வீரர்களை சாமர்த்தியமாக கையாளும் அவரது உத்தி பல நேரங்களில் பலன் தந்துள்ளது. உதாரணமாக ராஜஸ்தானுக்கு எதிரான குவாலிஃபயர் 2 சுற்று ஆட்டத்தில் அபிஷேக் சர்மாவுக்கு பந்து வீசும் வாய்ப்பை வழங்கினார். அது பெரிய ரிஸ்காக கருதப்பட்டாலும் பேட் கமின்ஸின் முடிவு ஆட்டத்தின் போக்கையே தலைகீழாக புரட்டி போட்டது. பேட் கமின்ஸின் உத்திகளை சமாளிப்பது கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயாஸுக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடும். இது தவிர ஹைதராபாத் அணிக்கு பேட்டிங்கில் வலு சேர்க்க டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, ஹென்றி கிளாசன் உள்ளிட்டோர் இருக்கின்றனர். சவாலான ஆடுகளங்களில் ஹெட், கிளாசன் உள்ளிட்டோர் ரன் சேர்க்க தடுமாறியுள்ளனர். இது போன்ற தருணங்களில் அணிக்கு வலு சேர்க்க வேண்டிய அழுத்தம் அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதிக்கு ஏற்படுகிறது. இறுதிப் போட்டியில் பேட்டர்கள் அனைவரும் தங்களது வழக்கமான அதிரடி பாணியை வெளிப்படுத்துவது ஹைதராபாத் அணிக்கு சாதகமாக அமையும். இவர்களை கட்டுப்படுத்துவதில் கொல்கத்தா அணி பந்துவீச்சாளர்கள் தீர்க்கமாக செயல்படுவார்கள். வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷத் ராணா, சுனில் நரைன், ரசல், மிச்சல் ஸ்டார்க் என ஹைதராபாத்திற்கு கடும் நெருக்கடி அளிக்க போராடுவார்கள். கொல்கத்தா அணியில் சுனில் நரைன் ஆபத்தான பேட்டராகவே வலம் வருகிறார். நடப்பு தொடரில் சுனில் நரைன் 3.5%, 1% விளாசியிருக்கிறார். ஃபில் சால்ட் இல்லாத குறையை ரஹ்மானுல்லா குர்பாஸ் போக்குவார் என்றே அணி நிர்வாகம் நம்புகிறது. மிடில் ஆர்டரில் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் ஹைதராபாத்துக்கு எதிரான குவாலிஃபயர் 1 சுற்று ஆட்டத்தில் அரைசதம் விளாசினர். இருவரும் அதே ஃபார்மை இறுதிப் போட்டியிலும் தொடர விரும்புவார்கள். இது தவிர ஆட்டத்தை முடித்து வைக்க ரிங்கு சிங், ரசலை நம்பியிருக்கிறது கொல்கத்தா அணி. கொல்கத்தா ரன்மலை பொழியாமல் இருக்க ஹைதராபாத் பந்து வீச்சாளர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செயல்படுத்துவார்கள் என்றே எதிர்பார்க்கலாம். இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவை ரன் சேர்க்க விடாமல் தடுக்க பேட் கமின்ஸ் என்ன மாதிரியான உத்தியை கையாளப் போகிறார் என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருக்கும். அனுபவம் வாய்ந்த புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் ஆகியோருடன் நட்ராஜனும் இணைந்து வேகப்பந்து வீச்சில் கொல்கத்தாவை சமாளிக்க முயல்வார்கள். பேட்டிங், பவுலிங் என 2 இரு அணிகளும் சம பலத்துடன் திகழ்வதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்றே நம்பலாம். இறுதிப் போட்டி நடைபெறும் சென்னை சேப்பாக்கம் ஆடுகளத்தின் தன்மை நடப்பு தொடரில் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டே செயல்பட்டுள்ளது. ஆடுகளத்தின் தன்மை இறுதிப் போட்டியிலும் அதிக தாக்கத்தை செலுத்தும். 2012 சென்னை மண்ணில் நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சிஎஸ்கேவை வீழ்த்தி கொல்கத்தா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தற்போது மீண்டும் சென்னை மண்ணில் களமிறங்கும் கொல்கத்தா 3வது முறையாக ஐபிஎல் பட்டத்தை வெல்லும் முனைப்பில் களமிறங்கும். அதே சமயம் நடப்பு தொடரில் இதுவரை கொல்கத்தாவிடம் தோற்றதற்காக ஹைதராபாத் அணி பதிலடி கொடுக்கும் முனைப்பில் இறுதிப் போட்டியை அணுகும்.